அப்பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை வெளியே அழைத்து வந்து, வானத்தை நிமிர்ந்து பார், முடியுமானால் விண்மீன்களை எண்ணிப்பார், இவற்றைப் போலவே உன் வழிமரபினர் இருப்பர் என்றார். தொடக்க நூல் 15:5. ஆண்டவர் ஆபிரகாம் ஒரு குழந்தைக்கான அறிகுறி இல்லாத சமயத்திலேயே விண்மீன்களைப் போல உன்னை பெருக செய்வேன் என்று முன்னறிவிக்கின்றார். இல்லாத நிலையிலும் ஒன்றை உருவாக்கும் இறைவன், அவருடைய வம்சாவழிகள் உலகெங்கும் பரவியிருக்கும் அளவுக்கு கடவுள் அவரை பெருக செய்தார். அவர் யாரையும் சிறுமைப்படுத்த மாட்டார். பெருக செய்கிற கடவுள், ஆசீர்வதிக்கும் இறைவன் நம்மையும் ஆசீர்வதிப்பார். வளங்களாலும் நலன்களாலும் நிரப்புவார். குழந்தை பேர் இல்லாத பிள்ளைகளுக்கு மகப்பேற்றை கொடுப்பார். கலங்க வேண்டாம், கர்ப்பத்தின் கனிகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். மன்றாடுவோமா? அன்பே இறைவா, உம்மை துதிக்கின்றோம். ஆண்டவரே, எங்களையும் எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களையும் எங்கள் ஆலயத்தில் உள்ளவர்களையும் ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். எங்கள் பங்கு மக்கள், எங்கள் பகுதி மக்கள் எல்லோரையும் எல்லா வளங்களாலும் நலன்களாலும் நிறைந்தவர்களாக வாழ அருள் புரியும் அப்பா. ஆமேன்.